இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமலை இயற்கையான முறையில் வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த தேமல் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த தேமல். இந்த தேமல் ஏன் வருது அப்படின்றது யாருக்குமே தெரியறதில்ல. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வகை நோய் தான்னு சொல்லலாம், இதை தோல் நோயின்னு கூட சொல்லலாம். இதில் வந்துட்டு வெள்ளை தேமல், கருப்பு தேமல், இரத்த தேமல், சொறி தேமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் வந்துட்டு இருக்குது. சுத்தம் இல்லாட்டினாலும் நம்மளுக்கு தேமல் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த தேமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தோலில் மற்ற பகுதியில் உள்ள தோல் நிறத்தை விட அந்த ஒரு பகுதியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறம் வந்து மாறி இருக்கும். அது வந்துட்டு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையாக இருக்கும், சில பேருக்கு வந்து கருப்பு தேமலாக இருக்கும், சில பேருக்கு வந்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். இந்த மாதிரி தேமல் வந்து பல வகைகளில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுத்தம் இல்லாமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஒரு வகை காளானால கூட இந்த தேமல் வருது. இது அதிகமாக எந்த பகுதியிலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்பு, முதுகு, கழுத்து, முகம், தோல், கை கால் இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அதிகமாக காணப்படும். இந்த பாதிப்பு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வியர்வை வந்து அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து மாத்திரைகளை அதிக காலம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்களுக்கு இந்த தேமல் வந்து அடிக்கடி ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, கண்ட சோப்பை வாங்கி உபயோகப்படுத்துறது, க்ரீம்களை உபயோகப்படுத்துறது இந்த மாதிரினால தோலில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் கூட தேமல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி என்ன மாதிரியான காரணத்தினால தேமல் வந்தாலும் சரி, அது இயற்கையான முறையில் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலையை எடுத்துருக்கிறேன். இதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா கழுவிட்டு. அடுத்து தோல் உரித்த 3 பூண்டு பல் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. காம்பை நீக்கிட்டு அந்த 3 வெத்தலையுமே அரைச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வெத்தலையை அரைச்சி சாறு எடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு துளசி இலையோட கூட நீங்கள் சேர்த்து இந்த வெத்தலையை அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற துளசி இலையோட இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பூண்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெத்தலையாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா, இந்த வெத்தலையும் இது கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாறை எடுத்துக்கிறதுனால இதில் நான் அந்த வெத்தலை சாறை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேமல் உள்ள பகுதியில் இதை நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை வந்துட்டு தேமல் உள்ள இடத்துல வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா, தேமல் வந்து சீக்கிரமாக படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிடும். இதை நம்ம டெய்லியுமே இது மாதிரி அரைச்சி அரைச்சி பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதை வந்துட்டு ஒரு எண்ணெய் மாதிரி நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிறதுக்குள்ளே நம்ம அரைச்ச விழுதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா போட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் தெரிச்சிரும், அதனால் சூடாகிறதுக்குள்ளே போட்டுக்கோங்க. வெறுமனா அந்த விழுதை வந்துட்டு நம்ம தேமல் மேலே வச்சாலே நம்மளுக்கு சரியாக போயிடும். ஆனால் தினமும் பார்த்திங்க அப்படின்னா அதை அரைச்சி அரைச்சி நம்ம செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு நாள் அரைச்சது மறுநாள் வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எண்ணெயில் காய்ச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நாட்கள் வந்து கெடாமல் இருக்கும். மாதக்கணக்கில் கூட இந்த எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இதை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் உள்ள ஈரப்பதம் போகணும், அந்த சலசலப்பும் நல்லா அடங்கணும். அது வரைக்கும் வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வெறும் வெத்தலையையும் பூண்டையும் மட்டும் அரைச்சி தேமல் மேலே போட்டாலே தேமல் வந்து சரியாக போயிடும். இதில் நம்ம துளசி மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறோம். இதுவும் வந்துட்டு தேமலை போக்குறதுக்கு அதிக அளவில் பயன்படுது. உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து தேமல் சரியாக போயிடும். இது பெரியவங்க, குழந்தைங்க, யாருக்கு வேணாலும் தேமல் இருக்கிற இடத்துல நீங்கள் தடவலாம். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஈரப்பதமும் சலசலப்பும் வந்துட்டு அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில்லையோ நீங்கள் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட இந்த எண்ணெய் உங்களுக்கு கெட்டு போகாது. தேமல் இருக்கிற இடத்துல வந்துட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை
ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே தேமல் வந்து சரியாக போயிடும். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.